வணக்கம், இது உங்கள் பி நாவல்ஸ். உங்கள் ரசனைக்கேற்ற கதைகளை கேட்க பி நாவல்ஸுடன் இணைந்திருங்கள். பி நாவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்க. அத்தியாயம் 6. அடுத்த நாள் காலையிலேயே விஷால் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு நந்தினியை கொண்டு போய் கல்லூரியில் விட்டுவிட்டு அவன் தன் வேலை பார்க்கும் ஹோட்டலுக்கு சென்றான். நந்தினி கல்லூரிக்குள் நுழையும் போதே வேலை இருக்கிறதா என்று கேட்க, சென்று கல்லூரி முதல்வரை பாருங்கள் என்று கூறினார்கள். சென்று முதல்வரின் அறையின் வெளியே அவள் நிற்க, என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர். தனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா, நான் டிகிரி பிகாம் முடித்திருக்கிறேன் என்று நந்தினி கூற, கம்ப்யூட்டர் தெரியுமா என்று கேட்டார் அவர். கல்லூரியில் படிக்கும்போது பேசிக்ஸ் படிச்சிருக்கேன் மேடம் என்று அவள் கூற, உடனே ஆஃபீஸில் வேலை செய்யும் பெண்ணை அழைத்து இவர்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுதான்னு செக் பண்ணுங்க என்று கூறினார். உடனே அந்த பெண் இவரை அழைத்து கொண்டு போய், கம்ப்யூட்டர் என்ன சொல்கிறது, டைப் செய்கிறார்களா மற்றும் கம்ப்யூட்டர் நன்றாக ஆப்ரேட் செய்ய தெரிகிறதா என்று டெஸ்ட் செய்தாள். பின்னர் அந்த பெண் நந்தினியை முதல்வரிடம் அழைத்து வந்து, ஒரு 70% நன்றாக செய்கிறார்கள் மேடம், ஒரு 30% லேகிங் இருக்குது, கற்றுக் கொடுத்தா செய்வது போல இருக்குது என்று கூற, சரிம்மா, எங்களுக்கு இங்கே கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, உனக்கு எப்போருந்து கல்லூரிக்கு வேலைக்கு வர முடியும் என்று கேட்டார் அவர். நாளையிலிருந்தே வர மேடம், என்னோடய வீடு பக்கத்தில் தான், ஒரு 10 நிமிஷம் தான் தூரம் என்று அவள் கூறினாள். காலையில் கல்லூரி 10 மணிக்கு ஆரம்பிக்கும், ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் வீட்டுக்கு போக 5 மணி ஆகிடும், மாதத்தில் 1 நாள் லீவ் கொடுக்கும், எப்போ வர சொன்னாலும் வரணும், அடிக்கடி லீவ் போடக்கூடாது என்றெல்லாம் அவர்களது கல்லூரி ரூல்ஸை பற்றி அவளிடம் தெரிவிக்க, நான் ஃபாலோ செய்கிறேன் மேடம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாள் நந்தினி. பிறகு அவளுக்கு சம்பளமாக 8000 உறுதி செய்தார் முதல்வர். அதை கேட்கும் போது நந்தினிக்கு சந்தோஷமாக இருந்தது. அவனுக்கு 12000, எனக்கு 8000, மொத்தம் 20000 சம்பளம் வந்தால் நன்றாகத்தானே இருக்கும் என்று நினைத்தாள். இன்னொன்று மனதில் வராமல் இல்லை. தனது தந்தையின் வீட்டில் இருக்கும்போது எப்பொழுதும் அவளது தந்தையும் அண்ணனும் லட்சக்கணக்கில் தான் பேசுவார்கள். இப்போது ஒரு 8000 சம்பாதிக்க மாதம் முழுவதும் எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்க வேண்டும், இதுதான் உலகம் என்று புரிந்தது நந்தினிக்கு. ஆனாலும் இப்போது குடும்பத்தை நடத்த பணம் தேவை. மனதில் எந்தவித நினைப்பும் இல்லாமல் சந்தோஷமாகவே வீட்டிற்கு சென்றாள் நந்தினி. விஷாலுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை தெரிவித்தான். அவனும் சந்தோஷம் என்று தெரிவித்துவிட்டு தானும் ஹோட்டலில் வந்து ஜாயின் செய்து விட்டதாகவும், தான் நினைத்த மாதிரி அந்த அளவுக்கு கஷ்டமாக இல்லை எனவும், நன்றாகத்தான் இருக்கிறது என்று கூறினான். விஷாலுக்கு மனது சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நந்தினியை அப்படியே விட்டுவிடக்கூடாது. அவள் நன்றாக படிக்கக்கூடியவள். அதனால் ஏதாவது பார்ட் டைம் போஸ்ட் கிராஜுவேட் அவளது கல்லூரியிலேயே கூட சேர்த்துவிட்டு அவள் நன்றாக படித்தவுடன் கல்லூரியிலே வேலை பார்க்குமாறு செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டான். இது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஹோட்டல் என்பதால் மற்ற ஹோட்டல்களில் இருக்கும் அளவு எப்பொழுதும் கூட்டமாக இல்லை. அதே போல இன்னும் ரூம்களில் ஆட்கள் வந்து தங்கவில்லை, பெரிதாகவும் இல்லை, அதனால் கூட்டம் கம்மியாகவே இருந்தது. காலையில், மதியம், இரவில் உணவு சமயத்தில் மட்டுமே 1-2 மணி நேரம் to 3 மணி நேரம் வேலை இருந்தது. மற்றபடி பெரிதாக வேலை இல்லை, ரெஸ்டாகத்தான் இருந்தது. அப்பொழுதுதான் விஷால் நினைத்து கொண்டான், எப்படியாவது இன்னும் 4 மாதத்தில் ஒரு பேங்க் எக்ஸாம் வரப்போகிறது, அதை எப்படியாவது மெட்டீரியல்ஸ் எல்லாம் வைத்து நன்றாக படித்துவிட்டு பாஸ் செய்தாலே கிட்டத்தட்ட 40000 சம்பளத்தில் வேலை கிடைக்கும், அந்த பரீட்சைக்கு முழுமனதாக தன்னை தயார்படுத்த வேண்டும், தன்னை நம்பி நந்தினி வந்துவிட்டாள், அவளை நன்றாக பார்த்து கொள்கின்ற பொறுப்பு இனி நமக்கு என்று யோசித்தான் அவன். அவளை அவனது அப்பா அம்மா எப்படி பார்த்து கொண்டார்களோ அந்த அளவுக்கு நாமும் வசதியாக வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் விஷால். ஹோட்டலில் வேலை செய்யும் போது ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் டிப்ஸ் கிடைப்பது. அன்று மட்டுமே அவனுக்கு கிட்டத்தட்ட 300 ரூபாய் டிப்ஸ் கிடைத்திருந்தது. அதை தனது பாக்கெட்டில் வைத்து கொண்டான். மாலை வீட்டிற்கு செல்லும் போது இது நாள் வரை 1 நாள் கூட நந்தினிக்கு பூ வாங்கி சென்றது கிடையாது. மல்லிகை பூ ஸ்வீட் வாங்கி செல்லணும் என்று நினைத்தான். என்னதான் இருந்தாலும் அவளுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் தானே, அதனால் கடைக்கு சென்று 1 பாக்ஸ் ஸ்வீட் வாங்கிவிட்டு மற்றும் மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு வீட்டிற்கு தனது பைக்கில் சென்றான் விஷால். அவன் பைக் வந்து நின்றதுமே வேகமாக வீட்டிலிருந்து ஓடி வந்தாள் நந்தினி. அவளது முகத்திலும் சந்தோஷம் இருந்தது. அதுவும் விஷால் கையில் மல்லிகைப்பூவோடு வருவதை பார்த்தவுடனே மிகுந்த சந்தோஷமாக உணர்ந்தாள் அவள். அவளுக்கு மல்லிகைப்பூ என்றால் மிகவும் பிடிக்கும். கல்லூரிக்கு தினமும் மல்லிகைப்பூ வைத்து கொண்டு தான் போவாள். அவளுக்கெனவே சொல்லி வைத்து அவளது அம்மா தினமும் வீட்டிற்கு வர செய்வார். அதை பார்த்தவுடனே அந்த பூவை எடுத்து முகர்ந்து பார்த்தாள் அவள். இந்த வாசத்தை நுகர்ந்து எத்தனை நாட்கள் ஆயிற்று என்று கூறி அவனை கட்டிக்கொண்டாள்.
என்ன ஐயா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா போல இருக்கு என்று நந்தினி கேட்க, நான் இதுவரை உனக்கு ஒரு பூ கூட வாங்கி கொடுக்கல நந்தினி, அதனால தான் இன்றைக்கி பூவை பார்த்த உடனே தினமும் நீ கல்லூரிக்கு பூ வச்சுட்டு வருவே இல்லையா அது ஞாபகம் வந்தது, உடனே வாங்கிட்டேன். இந்த ஸ்வீட் உனக்கு வேலை கிடைச்சதுக்கு என்று கூறி அவளுக்கு ஸ்வீட்டை ஊட்டி விட்டான் விஷால். அன்று இரவு நந்தினி பூரியும் குருமாவும் செய்திருக்க இருவரும் அமர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டார்கள். அப்போதுதான் இருவரும் பேசிக்கொண்டார்கள், நாம் இருவரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பின் கண்டிப்பாக நம் பெற்றோரை சென்று பார்த்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. அப்போது நந்தினி, நான் வீட்டில் எப்போதுமே அண்ணா அப்பாவும் லட்சங்களில் பேசிக்கொண்டிருப்பார்கள், அப்பொழுதெல்லாம் பணத்தின் அருமை எனக்கு தெரியவே தெரியாது, என்ன வேண்டுமோ அதை கேட்பேன், உடனே வாங்கி கொடுத்து விடுவார்கள், அம்மாவும் அப்படித்தான். ஆனால் இங்கே பார், மாதம் முழுவதும் கடுமையாக உழைத்தால்தான் 8000 சம்பளம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் அதை கேட்டவுடன் நிம்மதியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அந்த பணத்தை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது, நம் இருவரின் பெற்றோர்களுமே ஒரு நாள் கூட உனக்கு இவ்வளவு செலவு செய்திருக்கேன் அவ்வளவு செலவு செய்திருக்கிறேன் என்று கூறியதில்லை, அதற்காகவாவது நாம் சென்று இருவரின் கால்களில் விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று கூறினாள் நந்தினி. அதற்கு விஷால், கண்டிப்பாக வீட்டில் இருந்தபோது எப்போதும் நான் எனது அப்பாவை எதிரியாகத்தான் பார்ப்பேன், எப்பொழுதுமே அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார், ஆனால் இப்போது தான் புரியுது அவர் மட்டும் அப்படி சண்டை போடலனா என்னோடய படிப்பு 12th முடிஞ்சிருக்கும், பிஜி படிச்சிருக்க மாட்டேன், இப்போது சென்றால் வாழ முடியாமல் வந்துவிட்டார்கள் என்று கூறுவார்கள், நன்றாக வாழ்ந்து நாம் காண்பிக்க வேண்டும் என்று கூறினான் விஷால். நந்தினி அவன் வாங்கி கொடுத்த பூவை வைத்து கொண்டு மிகவும் அழகாக இருந்தாள். இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது நந்தினியின் இடையில் கையை வைத்து அவளை நெருக்கி அணைத்தான் விஷால். நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க தெரியுமா என்று கூறினான் அவன். ஏன், இப்பொழுதுதான் அழகா இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா என்று சிரித்தாள் நந்தினி. ஆமா, கிட்டத்தட்ட 2 பேருக்கும் 4 நாட்கள் பயங்கர டென்ஷன், இன்றைக்கு தானே இருவரும் மன உளைச்சல் இல்லாமல் இருக்கிறோம் என்று கூறினான் அவன். அது வேணும்னா உண்மைதான் என்று அவனையும் பார்த்து, நீங்களும் தான் நல்ல ஸ்மார்ட்டா இருக்கீங்க என்று கூறினாள் நந்தினி. உடனே விஷால், இந்த மாதம் சம்பளம் வந்த உடனே உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு தேவையான ட்ரெஸ் நைட் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், 3 ட்ரெஸ் மட்டும்தான் வச்சிருக்க, அதையே மாற்றி போட்டுட்ருக்க, நீ எந்த அளவுக்கு மாடனாக காலேஜுக்கு வந்துட்ருப்ப, உனக்கு நான் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் என்று கூறினான் அவன். எல்லாம் பார்த்துக்கலாம் விஷால், ஒன்றும் அவசரம் இல்லை, உங்களுக்கும் தான் ட்ரெஸ் கம்மியாக இருக்குது, உங்களுக்கும் ஷர்ட் எடுக்கணும் என்று கூறினாள் அவள். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஹோட்டலில் யூனிஃபார்ம், ஆனால் நீ கல்லூரிக்கு போகணும் இல்லையா, தினம் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகணும், அதனால் இந்த மாதம் போய் எடுக்கலாம் சரியா என்று கூறினான் அவன். சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம் என்று நந்தினி கூற அவளை மெதுவாக தன் அருகில் இழுத்தான் விஷால். அவளிடம் நந்தினி என்று குலைவாக வார்த்தை வர என்ன என்று கேட்டாள் அவள். நம் இருவருக்கும் திருமணமாகி 4 நாட்கள் ஆகிறது, ஆனால் ஒன்றுமே நடக்கலை என்று அவன் கூற, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே விஷால், நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறமா என்ன வேணாலும் செய்துக்கலாம் என்று கூற, அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையா நிறைய ஏற்பாடுகள் இருக்குது, அதெல்லாம் பண்ணிக்கலாம் என்று அவளின் காதோரமாக கிசுகிசுத்தான் விஷால். உடனே நந்தினி, நான் சொல்கிறத கேளு விஷால், எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் நம்மளோட மைண்டு டைவெர்ட் ஆகும், அப்புறம் அதை பற்றியே தான் மனசு சிந்திச்சிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் பார்த்துக்கலான்னு தோணும், இன்னும் உனக்கு எக்ஸாம் 4 மாதம் இருக்குது, நல்லா கஷ்டப்பட்டு படி, அது வரைக்கும் உனக்கு பர்மிஷன் கட்டி பிடிக்கிறதுக்கும் முத்தம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் என்று கூற, அதுக்கு மேல் எதுக்கும் உனக்கு பர்மிஷன் கிடையாது என்று அவள் கூற, நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நந்தினி என்று விஷால் கோபமாக கூறினான். இருந்தாலும் அவளது மனதுக்கு புரிந்தது அவள் எதற்காக இப்படி சொல்கிறாள் என்று. இப்போது உனக்கு அது தவறாக தெரியலை விஷால், தெரியும் விஷால், ஆனால் பின்னாடி ஒரு நாள் இதுக்காக நீ என்னை பாராட்டுவ என்றும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு வெறி இருக்கு, அது என்னோட அண்ணன் மேலே, எப்படி உன்னோட வேலையை அவன் தட்டி விட்டானோ அவன் முன்னாடி நீ வாழ்ந்து காமிக்கணும், பாரு என்னோட புருஷன்னு அவங்ககிட்ட நான் காமிக்கணும், அந்த நாள் வரத்துக்காக நான் காத்துட்ருக்கேன் என்று நந்தினி கூற அவளை பெருமிதமாக பார்த்தான் விஷால். அப்பொழுது அவன், என் தங்கை பாவனாவும் எப்பயுமே இப்படித்தான், என்னோட அப்பா விதவிதமாக என்னை திட்டினாலும் என்னோட அண்ணன் தப்பு செய்ய மாட்டார்னு அவள் உறுதியாக நிற்பா, எனக்கு தங்கையும் மனைவியும் நல்லா அமைஞ்சிருக்காங்க என்று அவன் சந்தோஷமாக கூறினான். தங்களது படுக்கை அறையில் கணவனின் அணைப்பிற்குள் இருந்தாள் பாவனா. 2 நாட்களுக்கு முன்பு எலியும் பூனையுமாக கடையிலிருந்து வந்தவர்கள் இப்பொழுது ஓருடல் இருயிர் ஆகியிருந்தார்கள். விஜய் பாவனாவை
விதவிதமாக காதலித்து கொண்டிருந்தான். அவர்களின் அறைக்கு வந்துவிட்டால் போதும், அவளை தன் கைப்பிடிக்குள்ளிருந்து வெளியே விடுவதே இல்லை. எப்பொழுதும் அவளை அவனது அணைப்பிலேயே வைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது பாவனா, இவ்வளவு காதலை மனதில் வைத்து கொண்டு ஏன் எப்போது என்னிடம் எரிந்து விழுந்து கொண்டே இருந்தீர்கள்? என்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று ஏன் நினைத்தீர்கள் என்று கேட்க, ஏன் உனக்கு தெரியாதா நான் ஏன் அப்படி செய்தேன் என்று கூற, ஓ என் அண்ணன் விஷயமா என்று அவள் கேறினாள். நான் தான் சொன்னேனே என்று விஜய், அந்த விஜய் இப்போது இல்லை, நான் முழுவதமாக மாறிவிட்டேன், வேண்டுமானால் பொண்டாட்டிதாசன் என்று கூட வைத்து கொள்ளேன் என்று கூறினான் அவன். ஓ அப்படியா, நீங்கள் பொண்டாட்டிதாசன் ஆகிவிட்டீர்களா என்று கூறினாள் பாவனா. தனது அரவணைப்பில் கிடந்த மனைவியிடம் காதோரமாக சென்று, பாவனா உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் நீ ஏற்றுக்குவியா என்று கேட்க, முதல்ல சொல்லுங்க அப்புறம் அதை ஏற்றுக்கிறேனா இல்லையான்னு பார்க்கலாம் என்று கூற, கண்டிப்பாக நீ ஒத்துக்க மாட்டே, மறுத்து தான் சொல்லுவேன் என்று அவன் கூறினான். நீங்கள் முதல்ல சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேனா இல்லையான்னு பார்க்கலாம் என்று கூறினாள் பாவனா. சரி எனக்கு ஒரு முத்தம் கொடு, அப்புறமா சொல்கிறேன் என்று அவன் கூற, எனக்கு விஷயமே வேணாம் என்று சிரித்தாள் அவள். சரி நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து அவளது கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்து அவளின் காதோரமாக சென்று, நீ நர்சரிக்கு வேலைக்கு போகிறேன்னு சொன்ன இல்லை என்று கூறினான் அவன். ஆமாம்மா, நான் அந்த மேடம்கிட்ட பேசிட்டேன், ரெண்டு நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க என்று கூறினாள் அவள். எனக்கு அதை பிடிக்கலை என்றான் அவன். அதான பார்த்த, எங்கடா ஏதும் சொல்லலையே என்று அவனது அணைப்பிலிருந்து வெளியேற முயன்றாள் பாவனா. எங்கே ஓடுற என்று அவளை மறுபடியும் இழுத்து அணைத்தான் அவன். ஏன் நான் வேலைக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? நான் போனால் உங்களுக்கு என்ன? நீங்கள் காலையில் வீட்டில் விட்டு போகிறீங்க, மாலை 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வரீங்க. நான் ஒரு 4 மணி நேரம் போயிட்டு வரதில் என்ன இருக்குது? நீங்கள் இல்லாத டைமில் தானே நான் போக போகிறேன், நீங்கள் இருக்கும்போது நான் உங்களை கவனிச்சிக்கிறேன் என்று பாவனா கேட்க, அதுக்கு இல்லைம்மா, நம்ம வீட்டில் இல்லாத வசதியா? நீ இன்னொருத்தட்ட போய் என் சம்பளம் வாங்குற, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீ 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், நீ ஏன் இன்னொருத்தட்ட போய் கை கட்டி நிற்கிற என்று கேட்டான் அவன். நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு? என்கிட்டயே எதுவுமே இல்லை என்று அவள் கூற, நீ ஏன் அப்படி சொல்கிற? நீ என் கூட வா, கடைக்கு போகலாம். மொத்தம் நம்ம கிட்ட 5 கடை இருக்குது, நான் 2 கடை பார்க்குறேன், நீ 2 கடை பாரு, அப்பா 1 கடை பார்க்கட்டும், நீ ஃபுல்லாக மேனேஜ் பண்ணு, எல்லோருக்கும் நீ சம்பளம் கொடுக்கலாம் இல்லையா? நான் உன்னை ஏதோ பாக்கெட்லாம் போட சொல்ல மாட்டேன், அன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன் என்று கூற, சரி உடனேலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், இதுக்கு யோசித்து தான் பதில் சொல்லுவேன் என்று கூறினாள் அவள். இதில் யோசிக்க என்ன இருக்குது? சரி நான் உன்னை ஏதாவது கோபமாக பேசுனா நீ வேலையை விட்டு நின்றுடு, நீ வர வேணாம், ஆனால் இன்னையிலேருந்து நீ என் கூட வா. எனக்கு கடையை பார்த்துக்க நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும் இல்லையா? யாரோ ஒருத்தட்ட விட்டுட்டு போகிறதுக்கு அது நீயாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றான் விஜய். உடனே பாவனா, சரி நான் வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், கடை சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் முடிவெடுக்கிறதுனா எனக்கும் உரிமை கொடுக்கணும், என்கிட்டையும் சஜஷன் கேட்கணும், நீங்கள் மட்டுமே முடிவெடுக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுத்தால் நான் அடுத்த நாளிலிருந்து கடைக்கு வரமாட்டேன் என்று கூற, கண்டிப்பாக உன்னோட ஒப்பீனியன் கேட்பேன் என்று கூறினான் விஜய். உடனே அவளிடம், நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நீ வந்ததுக்கப்புறம் என்னை இப்படி உடச்சிட்டியே என்று அவன் கூற, அதுதான் நீங்கள் பொண்டாட்டிதாசன் சொல்லிட்டீங்களே என்று சிரித்தாள் அவள். சரி அப்போ நான் கடைக்கு வரேன் என்று கூறினாள் அவள். சரி நீ கிளம்பு, நான் மாட்ட சொல்கிறேன் என்று கூற, அத்தை ஏற்கனவே சொன்னாங்க, நீ ஏமா வீட்லேயே இருக்க, உனக்கு போர் அடிக்கும் இல்லையா? நீ விஜய் கூடவே கிளம்பி கடைக்கு போயிடு, நான் மதிய சாப்பாடு கொடுத்து விடுறேன், நீங்கள் 2 பேரும் அங்கேயே சாப்பிட்டுக்கோங்க, உனக்கும் போர் அடிக்கும் இல்லையான்னு கேட்டாங்க என்று பாவனா கூற, ஓ ஏற்கனவே எல்லாரும் பேசி வச்சிட்டிங்க, எனக்கு தான் இது லேட்டாக தெரியுதா என்று அவன் கூறினான். உடனே அவன், நாம் இன்னைக்கு கடையிலேருந்து நேராக சினிமாவுக்கு போகிறோம், சினிமாவுக்கு போயிட்டு நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வரோம், சரியா என்று அவன் கூறினான். திருமணத்திற்கு பிறகு முதன் முதலாக அவளை வெளியே கூட்டி செல்கிறான் அவன். அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. திருமணமான நாள் முதலாய் ஏதோ வாழ்க்கையில் ஒரு பாதாளத்தில் தன்னை தள்ளிவிட்டார்களோ என்று யோசித்து கொண்டிருந்த அவளுக்கு கடந்த 2-3 நாட்களாக கணவனின் அன்பு மலையில் நனைவது மிகவும் பிடித்திருந்தது. அவன் மனதிற்குள் தன்மேல் இவ்வளவு காதலை வைத்திருப்பான் என்று தெரியவில்லை. அவன் முதலிலேயே மிகவும் கடிந்து பேச மாட்டான், ஏதாவது தன் அண்ணன் நினைப்பு வந்தால் மட்டுமே கோபமாக பேசுவான். ஆனால் கடந்த 2 நாட்களாக அவளிடம் சத்தியம் செய்ததிலிருந்து அவளிடம் அன்பை பொழிகிறான், மிகவும் காதலிக்கிறான். இது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. தன் கணவனுடனே 24
மணி நேரம் இருப்பது எவ்வளவு கொடுப்பினைதானே. கடையில் இருந்தால் அவனை பார்த்து கொண்டே இருக்கலாம். அதுவும் அவளுக்கு பிடித்திருந்தது. அதுவும் இல்லாமல் தான் கூறிய கண்டிஷனுக்கும் அவன் ஒத்துக்கொள்கிறான். பிறகு என்ன என்று யோசித்து கொண்டாள் அவள். சரி, இப்போவாது எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கக்கூடாதா என்று அவன் கூற, அவள் அவன் புறமாக திரும்பி அவனது கன்னத்தின் முழுவதும் முத்தமிட்டாள். அவளது அணைப்பில் கிறங்கிய விஜய் இன்னொரு ரவுண்ட் போலாமா என்று வெட்கமாக கேட்க, உதை விழப்போது பாருங்க, அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூப்பிட போகிறாங்க, வாங்க போகலாம் என்று அவனை தள்ளிவிட்டு வேகமாக எழுந்து கீழே சென்றாள் பாவனா. அதே போல அன்று கடைக்கு சென்றார்கள் இருவரும் ஜோடியாக. சென்று விட்டு இருவரும் மாலை ஆனவுடனே கிளம்பி திருமணத்திற்கு படத்திற்கு சென்று பார்த்தார்கள். படத்தின் பெயர் சீதாராமம். படம் இருவருக்குமே மிகவும் பிடித்திருந்தது. பாவனாவிற்கு அந்த படத்தை பார்த்தவுடன் கடைசியில் கண்ணீரோடு அமர்ந்திருந்தால் கிளைமேக்ஸை பார்த்துவிட்டு அந்த படத்திலிருந்து அவளால் வெளியே வரவே முடியவில்லை. உடனே அவள், படம் ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா, கடைசியாக துல்கர் செல்வன் சாகாமல் இருந்திருக்கலாம், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு என்று பாவனா கூறிக்கொண்டிருக்க, அவன் சாகாமல் இருந்தால் கிளைமேக்ஸ் நன்றாக இருந்திருக்காது, இப்போ வெளியே வந்ததுக்கப்புறமும் அதை பற்றி பேசுகிறேன்னா அது அவன் இறந்தது தான் காரணம், அதுதான் படத்தோட ஒரு எஃபெக்ட் என்று கூறிக்கொண்டிருந்தான் விஜய். விஜய் உடனே மணி ஏழாகி விட்டது, இங்கே ஏதாவது சாப்பிட்டு போகலாம் என்று கூறினான் அவன். சரி, எங்கே சாப்பிடலாம் என்று பாவனா கேட்க, இந்த ஏரியாவில் பெரியதாக ஒரு 5-star ஹோட்டல் போன மாதம் திறந்தார்கள், அங்கே சென்று உணவு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம், குவிசின் இல்லை என்றால் பஃபே சிஸ்டம் எடுத்துக்கொள்ளலாம், போய் பொறுமையாக சாப்பிட்டு விட்டு வரலாம். சாப்பாடு ஆர்டர் கொடுத்தால் வருவதற்கு எப்படியும் 1/2 to 1 hour ஆகும், அந்த நேரம் நாம் அமர்ந்து ஜாலியாக பேசிக்கொண்டே சாப்பிட்டு வரலாம், என்ன சரியா என்று கேட்க, இதுவரை அவள் 5-star ஹோட்டலுக்கெல்லாம் எதுக்கும் சென்றது இல்லை. அவளும் உடனே, சரி போகலாமே, இதுவரை நான் எந்த 5-star ஹோட்டலுக்கும் சென்றதில்லை என்று கூற, வா முதன் முதலாக உன்னை கூட்டி சொல்கிறேன், எப்படி இருக்கிறது என்று பார் என்று கூறிவிட்டு இருவரும் அந்த ஹோட்டலுக்கு சென்றார்கள். அங்கே சென்று அவர்கள் கார் நின்றது இப்பொழுது விஷால் வேலை பார்க்கும் அந்த 5-star ஹோட்டல். வெளியே இருந்து பார்க்கும்போதே முழுவதும் கண்ணாடிகளால் இழைக்கப்பட்டு ஃப்ளோர் முழுவதும் கிரானைட்டுகளால் இழைக்கப்பட்டிருந்தது அந்த ஹோட்டல். முன்னாடி மிகப்பெரிய ஃபவுண்டைன் நீர் ஊற்றிக்கொண்டிருந்தது. ஹோட்டல் என்றால் உடனே உள்ளே செல்வது, ஆர்டர் கொடுப்பது, சாப்பிட்டு வருவது என்று போக, இது என்ன இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருந்தாள் பாவனா. அப்பொழுது விஜய், இதெல்லாம் நார்மலாக இருக்கிறவர்கள் வரும் ஹோட்டல் இல்லை, ஒரு காஃபியின் விலையே 200 rupees இருக்கும், ஒரு டீயின் விலை 150 rupees, ஒரு தோசை ஆர்டர் செய்தால் கூட 200-300 rupees இருக்கும், அந்த மாதிரி ஹோட்டல் என்று கூறினான். எங்க, ஒரு தோசை 200 rupees, காஃபி 200 rupees என்று பாவனா கேட்க, இதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து சாப்பிடும் இடம்மா, அவர்களெல்லாம் நார்மல் ஹோட்டலுக்கு செல்ல மாட்டார்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பொழுதுபோக்காக இருந்துவிட்டு போவது, அவர்களுக்கு பிஸ்னஸ் 1000 டென்ஷன் இருக்கும், இங்கே வந்து 1 hour பேசிவிட்டு சென்றால் சற்று மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் இல்லவா, அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய பிஸ்னஸ் மீட், கிளையண்ட் மீட் எல்லாம் இந்த மாதிரி ஹோட்டலில் வைத்து முடித்து கொள்வார்கள் என்று கூறினான் அவன். உள்ளே செல்ல முழுவதும் கண்ணாடிகளால் இழைக்கப்பட்டு பிரெஞ்சு விண்டோவில் பெரிய பெரிய ஸ்கிரீன்கள் தொங்கவிடப்பட்டு அங்கங்கே பெரிய பெரியதாக விளக்குகள், சோஃபாக்கள் போடப்பட்டு கண்ணை கவர்ந்தது பாவனாவிற்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல என்று கூறிக்கொண்டே உள்ளே செல்ல, அங்கே டின்னர் உள்ள இடம் என்று போட்டிருக்க கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று அமர்ந்தார்கள். உள்ளே சென்று சோஃபாவில் அமர ஒவ்வொரு டேபிளிலுமே பூக்கள் வைக்கப்பட்டு ஸ்பூன்ஸ் பிளேட் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அவன், அங்கே பார், அடுப்பு வைத்திருக்கிறார்கள், மேலே உணவும் வைத்திருக்கிறார்கள் அல்லவா, பஃபே செலக்ட் செய்கிறவர்கள் அங்கே செய்து நமக்கு வேண்டுமென்றவற்றை நாமே போட்டுக்கொள்ளலாம், இல்லை என்றால் சோஃபாவில் அமர்ந்தால் அவர்களே வந்து ஆர்டர் எடுத்துக்கொண்டு சொல்வார்கள், உனக்கு எந்த சிஸ்டம் வேண்டும், பஃபே சாப்பிடுகிறாயா இல்லை அமர்ந்து உள்ளலாமா என்று கேட்க, நாம் ஆர்டர் சொல்லியே சாப்பிடலாம் என்று பொறுமையாக அமர்ந்து இருவரும் எதிரெதிரே அமர்ந்து ஒருவரின் முகத்தை ஒருவர் புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். பாவனாவிற்கு மிகவும் பெருமிதமாக இருந்தது. தன் கணவன் தன்னை 5-star ஹோட்டலுக்கு கூட்டி வந்து உணவு வாங்கி தருவது. அதே நேரத்தில் அவர்களின், சார் உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும் என்று
குரல் கேட்க, இந்த குரல் பரிச்சயமான குரலாக இருக்கிறதே என்று பாவனா திரும்பி பார்த்தாள். முகத்தை பார்த்தவுடன் மிகுந்த அதிர்ச்சி. ஏனென்றால் அவர்களிடம் அந்த கேள்வியை கேட்டது விஷால். அந்த கேள்வியை கேட்டு அண்ணனின் முகத்தை பார்த்தவுடன் மிகுந்த அதிர்ச்சியோடு எழுந்து நின்றாள் பாவனா. அங்கே இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.